ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காயத்ரி, ஷெஃப் அண்ட் ட்ரைனிங் சேனலுக்காக. இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வட்டையப்பம். அந்த டிஷ் இப்படி தாங்க இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் 2 கப் அளவுக்கு இட்லி அரிசியை நான் ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இது கூட நமக்கு ஒரு அரை மூடி தேங்காய் தேவைப்படும். அதையும் நல்லா துருவி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அந்த ப்ரௌன் பிட்ஸ்லாம் இல்லாமல் துருவி வச்சுக்கோங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. அண்ட் இது ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு மிக்சியில், இது நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டி பண்ணுறதால மிக்சியிலே போட்டுக்கிறேன். இந்த தேங்காய் மொத்தமும் போட்டுக்கலாம். இந்த அரிசியில் பாதி அளவுக்கு இது கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போடுறேன். நான் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்ற ரீசன்னால் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்வீட் போட்டிங்கன்னா நீங்கள் காரமாக ஏதாவது தொட்டு வச்சு கூட சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் போட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்நாக்காக சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிடக்கூடாது. இது நான் கொஞ்சம் திக்காக அரைச்சிருக்கேன். இந்த ரெசிபிக்கு மாவு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த 1/2 மூடி தேங்காய்ன்றது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான், சக்கரை மாதிரி தான் தேங்காவும். ஈவன் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றி அரைக்கலாம். இன்னுமே ரிச்சாக நல்லாயிருக்கும். நான் மீதம் வச்சுருந்த அரிசியை இதில் போட்டுக்கிறேன். இது கூடவே நான் ஒரு வேக வச்ச சாதம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். வேக வச்சும் சாதம் ஆட் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, இந்த அப்பம் நல்லா சாஃப்டாக வரும், அதே மாதிரி நல்ல ஒயிட்டாகவும் இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் இப்போ நான் அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா வெறும் அரிசியும் நம்ம அந்த சாதமும் தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதையும் இது கூட கலந்துக்கலாம். இப்போ நான் ஊற்றுறேன் இல்லையா, இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு மாவு ஃபைனலாக தேவைப்படும். ஸோ மிக்ஸி ஜார்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. மாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நான் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சுகர் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு மாவு வேணும். இது புளிக்க வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜுன்றது போதுமானது. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இது கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லிட முடியாது, ஒரு ஆப்பம் மாதிரி வச்சு சாப்பிட முடியும்னு சொல்ல முடியாது. கைண்ட் ஆஃப் இன் பிட்வீன், நம்ம எப்படி சாப்பிட்றோன்றதை பொறுத்து. ஒரு பவுலில் ஒரு மிதமான சூட்டில் இருக்க பால் 1 டேபிள்ஸ்பூன், சர்க்கரை 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட். நான் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுக்கலை, நார்மலாக அந்த ட்ரை ஈஸ்ட் இருக்கும் இல்லையா, அதான் எடுத்திருக்கேன். அதனால் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இப்படி இந்த பால்லையும் சர்க்கரையிலையும் போட்டுக்கிறேன். அந்த பால் மிதமான சூட்டில் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஈஸ்ட் அண்ட் பால் மிக்சரை இந்த பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் கண்டிப்பாக ஒரு 3 மணிலிருந்து 4 மணி நேரம் புளிக்கணும். டிபெண்டிங் அப்பான் த டெம்பரேச்சர் இது புளிக்கிற விதம் டிஃபர் ஆகும்.
இப்போ டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குன்னா இது சீக்கிரமே புளிச்சு வந்துடும். டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்குது, இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா புளிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த வெதர் நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு வெதர், எனக்கு ஒரு 2 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும்போது எவ்வளோ ஏர் பபிள்ஸ் வருதுன்னு பாருங்கள். நான் இந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தான் ஊற்றியிருந்தேன், இது நல்லா புளிச்சு வந்திருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஈஸ்ட் போடாமல் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை நைட்டு நீங்கள் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு கிடச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தண்ணியாக இருக்குது. இதை விட திக்காகவும் நீங்கள் பண்ணக்கூடாது, இதை விட தண்ணியாகவும் பண்ணிடக்கூடாது. தோசை மாவை விட லைட்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு. நான் ஒரு ஃப்ளாட்டாக இருக்க தட்டு எடுத்துக்கிறேன். இந்த தட்டில் கொஞ்சம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எது வேணால் போட்டுக்கலாம். நான் தேங்காய் பேஸ்லே பண்ணுறேன்றதுனால நான் இதை தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெயை நல்லா ஃபுல்லாக அந்த தட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கையாலேயோ இல்லை ப்ரெஷ்ஷாலேயோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணுங்கள் பார்த்து, எந்த கேப்பும் இல்லாமல். ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டை கவுத்தி போட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கு இந்த தட்டு நிற்கும்ன்ற ரீசனுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். அது மேலே இந்த தட்டை வச்சுடுங்க, தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ஆரம்பிங்க. என்னோடதில் ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடுச்சு, ஸோ நான் அதை பண்ணுறேன். இந்த பிளேட்டில் நான் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் இந்த மாவை ஊற்றிக்கிறேன், நான் ஃபுல்லாக ஊற்றலை. இது கொஞ்சம் எழும்பி வரும், அதனால் நான் ஒரு பாதி அளவு ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 3/4 வாசி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இதை நம்ம எக்ஸாக்டாக ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தாலே நல்லா வந்துடும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஈஸ்ட் போட்டதால் அந்த ஓட்ட ஓட்டியாக நல்லா ஆப்பத்துக்கு வர மாதிரி அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம இது வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்துருச்சுன்னு, பட் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது குச்சியை வச்சு அதில் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா அதான் வெந்ததுக்கான அர்த்தம். இப்போ இதை எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுணும், சூடோடு எடுத்திங்கன்னா உடஞ்சி வந்துடும். அதை ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கவுத்தி போட்டு நீங்கள் லிஃப்ட் பண்ணாலே போதும், அதுவாக தானாக வழுக்கிட்டு வந்துடும். நம்ம எதுவும் பெருசாக மெனக்கிடணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா நம்ம நல்லா க்ரீஸ் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும். இதை நான் திருப்பி திருப்பி போட்டிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கும். அண்ட் இதோடய டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்மளுக்கு ஒரு ஆப்பம் சாப்பிட்ற ஃபீல் தான் கொடுக்கும். இப்போ ஆப்பம்னா நம்ம உட்காந்து ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருக்கணும், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெட்டையப்பமாக செய்யலாம். இது ஈவினிங் டீ கூட நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் ரொம்ப ஸ்வீட் ஜாஸ்தி இருக்காது. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு ஸ்வீட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சுவையான வெட்டையப்பம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே. இன்னொரு வீடியோவோட இன்னொரு நாள் சந்திக்கலாம்.